சைத்தான் இறைவன் சாபமிட்டு வார நேரத்தில் அவன் கலா கதா கதரை பார்த்தானா எல்லாம் இவ்வளவு பேர் வழி தவறுவாங்க பார்க்கல சைத்தானுக்கு அறிவிருக்குதா இவ்வளோ பேர் நரகத்துக்கு போவாங்க இவ்வளவு சொர்க்கம் போவாங்கன்னு டே இல்லை யார் வழி தவறுவாங்க யார் வழி தவற மாட்டாங்கன்னு அறிவிக்கிறதா எதுவும் இல்லை சைத்தான் சபதம் விட்டுட்டு ஒரு யூகத்துல தான் இந்த உலகத்துக்கு வரா என்னது இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயம் என்று சொல்லி யூகத்துல தான் வரான் ஆனால் பெரிய அறிவோடு வரான் பெரிய அறிவோடு வருகிறான் சைத்தான் எந்த அளவுக்கு பெரிய அறிவுன்னு பாருங்க அபுஹுரது எல்லாம் அவன் அவர்கள்ட்ட சைதான் அகாப்பட்ட நேரத்தில் சைத்தா என்ன சொல்லி கொடுத்தா ஆயத்தில் குருசி ஓது நான் வரமாட்டேன்டா உலகத்திலேயே நான் எந்த ஆயுதத்தால் சாகுவேன்ற அறிவு அவனுக்கு என்ன செய்து இருக்குது ஆனால் அந்த நபித்தோழர்கள் யாருக்கும் அப்போ அது இருக்கலை ரசூல் சல்லா அலேவ் சொல்லம் அவர்களும் ஆயத்தில் குறிச்சியுடைய இந்த சிறப்பை ரசூலாங்கள என்ன செய்யலை சொல்லி இருக்கலை ரசூல் சல்லாசலம் சொல்லி இருக்கல அப்போ ஆயத்தில் குறிச்சி இருக்குது இந்த சிறப்பை சொல்லி இருக்கலை சைத்தான்னு சொன்னா இதை ஓதுனா நான் வரமாட்டேன் என்றான் எங்கிருந்து எடுத்துக்கிறேன் இதை அவனுக்கு ஏற்கனவே அந்த நொலஜ் என்ன செய்து இருக்குது எதை ஓதினா நான் நிற்க மாட்டேன் எதால் எனக்கு நிற்க முடியாது என்று அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கு அவன் சொல்லிக் கொடுக்கறான் ரசூல் சலாவுல செல்லாம்கிட்ட போய் சொல்றாங்க ரசூல்லாங்க சொன்னாங்க சத கது பெரிய பொய்யன் அவன் ஆனால் உண்மை உரைத்திருக்கிறான் ஆனால் உண்மை உரைத்திருக்கிறான்னு ரசூல் சல்லாவுல செல்லம் சொன்னாங்க இல்லைன்னா அதுவும் பொய் தான் இல்லைன்னா ஆயத்தில் குறிச்சி ஓதின்னா வர மாட்டான்டா அதுவும் பொய் தான் ரசூல்லாங் உண்மைப்படுத்துனாலும் அதை என்ன செய்தே எங்களுக்கு உண்மை அப்படின்னு புரிஞ்சு கொள்றான் அந்த அளவு நுழைஜோட உள்ளவன் ஆனால் அன்புள்ள யூகத்தோடு இந்த உலகத்துக்கு வாராம் இந்த யூகத்தை யார் யாரெல்லாம் அதாவது கட்டுப்பட்டு விடுகிறார்களோ யார் யாரெல்லாம் கட்டுப்பட்டு விடுகிறார்களோ அவர்களோட விஷயத்துல சைத்தான் உண்மைப்படுத்தி கொள்கிறான் பாருங்க சைதா நினைக்கிற இவரை வழி கெடுக்கலாம் இவரை வழி கெடுக்கலாம் இவரை எப்படி அனுப்பலாம் இவர் எப்படி திசை திருப்பலாம் என்றெல்லாம் சைதான் நினைச்சு இறங்குற இறங்கி யார் உண்மைப்படுத்துறது நாங்க என்ன செய்யறோம்

வழி தொடர்ந்தார்கள் மூமின்களில் ஒரு கூட்டத்தை தவிர என்று அல்லாஹு தாலா சொல்றான் சப உடைய ஒரு சம்பவத்துல வச்சு அல்லாஹு தாலா சொல்றான் சபோ பிரதேசத்துடைய ஒரு சம்பவத்துல வச்சு சைத்தான் நினைக்கிறான் இந்த குரூப் நம்ம வழி தவிர செய்யலாம்னு நினைக்கிறான் அதுக்கான பல அடித்தளங்களை போடுறான் அவங்கள என்ன செஞ்சிடறாங்க கட்டுப்பட்டு விடுகிறார்கள் அப்ப என்ன புரிஞ்சுக்கங்க நாங்க எங்கெல்லாம் வழி தவறுகிறோமோ எங்கெல்லாம் பாவத்துல விழுகிறோமோ அங்கெல்லாம் சைத்தான் தனது தன்னை என்ன செய்யறான் உண்மைப்படுத்துறான்னு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கங்க நீ நாங்கள் ஒரு இடத்துல நம்ம தொழுகை விடுகிறோமா வளக்கிறது சொத்த காலையின் தனது தன்னை தனது யூகத்தை எங்களை தஸ்தீக் பண்ணிட்டான் உண்மைப்படுத்தி அதுக்கு காரணமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் மாறிவிட்டோம் என்று அர்த்தமும் நல்லா உத்தாரா சொல்றான் தனது எண்ணத்தை இபிலிஸ் உரிமை ஒரு அதாவது உண்மைப்படுத்தி விட்டான் ஒரு மூமின்களின் ஒரு சொற்ப கூட்டத்தை தவிர செஞ்சிட்டாங்க ஃபாலோ பண்ணி விட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் சோதனைக்காக அல்லாஹ் உத்தாலா செய்கிறான் ஆனால் என்ன புரிந்து கொள்ளணும் இப்ளீஸுக்கு அது தண்ணி தான் உங்கள்கிட்ட செய்யாத வரைக்கும் ஆற்றலை இல்லை என்றாலாம் வெறும் யூகம் என்றான் வெறும் எண்ணம் ஆனால் நாங்கள் அதை செயல்படுத்தின உடனேயே உண்மைப்படுத்திட்ட நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறோம் உண்மைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் உத்தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயங்கள் நம்ம அடிக்கடி நிறைய மார்க்க உரைகளை கேட்டிருப்போம் சைத்தானுடைய இந்த இந்த அமைப்பு முறைகளை கேட்டிருப்போம்